இருபது பேர் இன்னும் போடுதல்டா. இது எதுக்குறா? எனக்கடா தெரியும், இதனாலதான் ஸ்டக் ஆகுது. ரேங்க் இப்போ காமி கண்டுட்டாங்க யாருந்து. இவளுக்கும் அதே பவர் தான் காய்ஸ். இவன் ஒரு பெரிய ஆளு, இவனுக்கு என்ன பவர்னா இவன் ஜூஸ் ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு இருப்பான். இன்ட்டு கொடுக்காதான் பாரு. சரி போயிருக்கோம். அவனுக்கு நெட்டு சரி. இவன் ரஃபுல் ரஃபேல் இந்த சுட்டுட்டு இவனை பாருங்க கைஸ். இது நீ சொல்றது கேட்ட இத்தனை இந்த இவன் இந்த மாதிரி போகுது. எந்த போகும் இவனுக்கு எதுவும் இவனுக்கு என்ன போடுறதுன்னா இவன் சைலன்சர் தான் போகுது. இவன் ஊக்கா அங்கே தூக்கலை தெரிஞ்ச இடத்துல போய் போய் அதை ஹைட் பண்ணிங்கன்னா
துரி தலையா எனக்கு பிடிக்காத மாதிரி. இவனுக்கு மோக்கோ இவன் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ மேப்பில் இவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா இப்போ மேப் இருக்கா, மேப்பில் ஈஸியாக எல்லாரும் தெரிவாங்க உங்களுக்கு. ஆண்டனி லாரன்ஸ், ஆண்டனி லாரன்ஸ் இவனுக்கு வந்து ஏண்டா அப்படியே போடுவோம் சொன்னா கேளு. இவங்க ஆண்டனி இவனுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாட்றீங்கன்னா இவனுக்கு ஃபஸ்ட் லெவலில் இருக்கும்போது 150 115 வரும் இவனுக்கு, அதான் பவரு. நீங்கள் செகண்ட் லெவல் கொண்டு போயிட்டீங்கன்னா 250 ஹெல்த் லெவலு, அதான் இவனுடைய ஸ்பெஷலு. அதே மாதிரி டெத் ஆப்ரேச்சிங்களா நீ எம்பி ஃபை யூஸ் பண்ணா அவன் இவனுக்கு கேட்க அதனால் காலப்பட வேணாம். அப்புறம் கரோலி இவ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இவளுக்கு பவர் வந்து எஜிலிட்டி தான். ஆமாம் இவள் நல்லா ஸ்பீடாக போவா. இவளுக்கு நீங்கள் டெட் ஆப்ரேஷனுக்கு ஷார்ட் கன், இது வந்து மிக்வல். இவனுக்கு இபி தான் பவர். இப்போ அனி அவனுக்கு இவங்க யாராச்சும் ஒருத்தன் சுட்டாலே இவனுக்கு இபி வரும். இவனுக்கு வந்து டெட் ஆப்ரேஷனில் M60 இவன் பழமா. இவ வந்து இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா இவ ஏஆர் புல்லட் எல்லாம் சும்மா அஜிஆர் மூலம் கிடையாது. ஏஆர் புல்லட் வந்து இப்போ ஏஆர் புல்லட் வச்சு ஸ்பேஸ் பிடிக்காது. இவ இவ்வளோ வச்சுட்டு பேக்கில் போனீங்கன்னா நீ எத்தனை மெடிக்கல் வேணாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இவளுக்கு போவார். தாத்தா ஃபோன் சரி இவளுக்கு வந்து இவர் மிஷா இவர் வந்து நல்லா ஸ்பீடாக ஓடுவாள். இது நிக்கா இவா அசால்ட்டா ஹீரோலாம் ரீரோல் பண்ணுவா. அதான் இருக்கு இந்த பவர். இதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் நீங்கள் அதோட பவர் படி கரெக்டாக யூஸ் பண்ணால் எல்லா மேட்சும் பூயா தான். இவ வந்து நல்லா ஸ்பீடாக ஓடுவாள். கிளி கெல்லி கெல்லி டேஷ் இருக்குது. இவளுக்கு வந்து ஹெல்த். இவர் ஒலிவியா. இவள் வந்து இவளுக்கு என்ன கிடைக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒருத்தன் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க நாக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா அவள் இவளுக்கு இவ்வளோ வச்சு நீங்கள் லைஃப் கொடுத்தீங்கன்னா லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம நார்மல் கேரக்டர் வச்சு லைஃப் கொடுத்தா ரெட் கலரில் ஆகும். இவள் வந்து இப்போ மேக்ஸிமம் லெவல்னா நல்லா ஒயிட் கலரில் பாதிக்கு பாதி ஆகிடும் இவளுக்கு. அதான் இது ஃபார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இவனோட ஃபிஸ்ட் வந்து இவனோட ஃபிஸ்ட்டு காய் மாதிரி தான், ஆனால் நான் லைட்டாக தான் குறையும் கவலைப்படாங்க. ஏன்னா இது வந்து காய் மாதிரி கிடையாது. இவன் வந்து இப்போ சேவ்ஜான் விட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா இது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் மேக்ஸிமம் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே தேங்க்யூ. அஞ்சாவது சேனல் ஓகே பா.